வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு டாபிக் இந்த பதிவுல பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக பாஜக இடையே அப்பப்ப இப்ப மிக கடுமையான விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. ஜெயக்குமார், கே பி முனுசாமி, சி வி சண்முகம் பாஜகவையும் பாஜகவுடைய மாநில தலைவரையும் கடுமையாக விமர்சனம் பண்றது, அதற்கு பாஜகவுடைய மாநில தலைவர் கடுமையாக விமர்சனம் பண்றது, இதெல்லாம் அப்பப்ப சோசியல் மீடியால நம்ம பாத்துக்கிருக்கோம். இப்போ அண்ணாமலை அதிமுகவை பங்காளி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அடிக்கடி வந்து கூப்பிடுறாரு. திராவிட கட்சிகளே பங்காளி கட்சிகள், உனக்கு 5 வருஷம், எனக்கு 5 வருஷம், என்னுடைய 5 வருஷத்துல நீ வந்து உன் மேல எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன், உன்னுடைய 5 வருஷத்துல என் மேல எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில திமுக அதிமுக எதிரெதிர் கட்சிகள் அப்படிங்கிற ஒரு பிம்பம். ஆனா உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் பங்காளி கட்சிகள் அப்படிங்கிற போர்வையில இணக்கமாக இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அண்ணாமலை சொன்ன இந்த பங்காளி கட்சி அப்படின்னு அதிமுகவை குறிப்பிடுறாருல, அது அதிமுகவுடைய மேலிடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கெல்லாம் மிக கடுமையான கோபத்தை வந்து ஏற்படுத்துது. ஏன்னா இப்ப நிறைய பேர் சமூக வலைதளத்துல அதிமுகவை கலாய்க்கும் போது பங்காளி கட்சி அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்த வந்து ஆரம்பிக்கிறாங்களா, இது அதிமுகவினருக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்துது அப்படிங்கிற செய்திய சில அப்டேட்டை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது. இப்போ தமிழக அரசியலுக்குள்ள வரலாம். என்ன அப்படின்னா, இப்ப கூட்டணி குறித்த இந்த முடிவு என்ன ஆகுது, இப்ப அதிமுக கூட்டணியோட யார் யாரெல்லாம் எந்தெந்த கட்சிகள்லாம் சேர போறாங்க அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்கு பாத்தீங்களா. இப்ப கூட அதிமுகவுடைய தொகுதி பங்கீட்டு குழு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அந்த ஆலோசனை கூட்டம் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நடக்கும்போது எந்த கட்சியும் கலந்துக்கல அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து கேள்விப்பட்டோம். இன்னைக்கு கூட தினமலர் மற்றும் தமிழகத்துல சில பத்திரிகைகள்ல இது போன்ற செய்திகள் வெளிவந்திருக்கு. கூட்டணிக்கு, இன்னும் அதிமுக கூட்டணிக்கு எந்த ஒரு கட்சியும் பெருசா இன்ட்ரெஸ்ட் வந்து காட்ட மாட்டாங்க, அதனால விரக்தியில வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமலர்லாம் செய்தி வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கேள்விப்பட முடியுது. இப்ப வரைக்கும் புரட்சி பாரதம், எஸ்டிபிஐ இவங்க மட்டும்தான் அதிமுகவுடைய கூட்டணியில இருக்காங்களே தவிர யாரும் வந்து சேருவதற்கான ஒரு சின்ன ஒரு அறிகுறி கூட வந்து தெரிய மாட்டேது அப்படின்னு தினமலர் செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. சோ தினமலருடைய அந்த நியூஸ் பேப்பருடைய அந்த பேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது சமூக வலைதளத்துல ரொம்ப வைரலா ஷேர் ஆகுது. இந்த நேரத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜி கே வாசன் இருக்காருல, அவர் அதிமுகவுடையும் இணக்கமாக இருக்கிறாரு, பாஜகவுடையும் இணக்கமாக இருக்கிறாரு. இது எல்லாருக்கும் தெரியும். ஜி கே வாசன் அவர்கள் இப்ப அதிமுகவையும் பாஜகவையும் இணைப்பதற்கான சில வேலைகளை வந்து பார்த்துக்கிருக்காரு, பேச்சுவார்த்தை நடத்திக்கிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம வந்து பார்க்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை சமீபத்துல வந்து சந்திச்சு அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்த பிறகுதான் ஜெயக்குமார் அவர்கள் பாஜக அல்லாத கூட்டணியை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாரு. அதனால நிச்சயமாக இப்ப இருக்கக்கூடிய சூழல் படி அதிமுகவும் பாஜகவும் இணைவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதா இப்போதைக்கு நிலவரமாக இருக்கு. பாஜகவுடைய தொண்டர்களும் அதை வந்து டோட்டலா விரும்பல. என்னன்னா அதிமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கறதுல தீர்க்கமா இருக்காங்க, தெளிவா இருக்காங்க பாஜகவுடைய தொண்டர்கள். ஒருவேளை அதிமுகவோட மறுபடியும் கூட்டணி அமைச்சு ஒரு நல்ல வாக்கு சதவீதத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா, நிறைய தொகுதிகளை ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அதிமுக எங்கனாலதான் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றியுடைய அந்த இது இருக்கு பத்திகளை கொண்டாட்டம் அது எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்குவாங்க, நாங்க தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. இதே தோத்துச்சு அப்படின்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து கிடைக்கல பாஜக கூட்டணியில இருந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு வலியை தூக்கி நம்ம மேல போடுவாங்க. அதனால தனித்தனியா பாஜக தனியாக ஒரு அணியை உருவாக்குறதுதான் சரியா இருக்கும். இந்த எலெக்ஷன்ல அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளணும் அப்படின்னா நிச்சயமாக களம் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். திமுகவா பாஜகவா அப்படிங்கறத 2026ல போட்டியா இருக்கும் அப்படின்னு பாஜகவினர் நிறைய பேரு சமூக வலைதளத்துல பதிவுகள் போட்டுக்க இருக்காங்க. சோ என்ன முடிவெடுக்க போறாங்க பாஜக மேலிடம் அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம். இந்த சந்திரமுகி படத்துல வந்து ஒரு டைலாக் வரும், நாசர் சொல்லுவாரு யாரும் தெற்கே இருக்க ரூம் பக்கட்டு போக கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாருல, அது மாதிரி யாரும் பாஜக அதிமுக திமுக போன்ற திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைக்காம இருந்தாங்க அப்படின்னா அது பாஜகவுக்கு மேலும் வளர்ச்சியை தான் கொடுக்கும் அப்படின்னு நிறைய பொதுமக்களே நிறைய பேர் வந்து பதிவுகளை போடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தேமுதிக பாஜக அலையன்ஸ்ல போதா இல்ல அதிமுக அலையன்ஸ்ல போதா அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துச்சு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னா, நான் நேத்தே சொல்லியிருந்தேன், 4 மக்களவை தொகுதி 1 ராஜ்யசபா MP. சோ இதான் ஒரு டிமாண்டா முன்வைக்கிறாங்க தேமுதிக அப்படின்னு நேத்து வந்து நான் வீடியோ வந்து போட்டிருந்தேன். இப்ப வந்து பாஜகவுடைய கூட்டணியில சேர்வதற்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த செய்தி அதிமுகவுடைய தலைமைக்கு மேலும் சில ஷாக்கை வந்து ஏற்படுத்திருக்கு, கவலையை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன், பங்காளி கட்சி அப்படின்னு அண்ணாமலை சொல்றது அதிமுக திமுகவுக்கு பயங்கர கோபத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு செய்தி கிடைச்சிருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா. எதுக்காக பங்காளி கட்சிக்கு இந்த அளவுக்கு அதிமுகலாம் கோவப்படுறாங்க அப்படிங்கறது தெரியல. இன்பேக்ட் சில மாதங்களுக்கு முன்னாடி அதிமுகவுடைய இந்த தொகுதி பங்கீட்டு குழு இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய கே பி முனுசாமியே திமுக வந்து எங்களுடைய பங்காளி கட்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு.
திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களே ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி அதிமுக எங்களுடைய பங்காளி கட்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்ப அதிமுக திமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் சொன்னதுதான் அண்ணாமலை வந்து ஓபனா வந்து சொல்றாரு. அப்ப அண்ணாமலை சொன்னதுக்காக எதுக்காக இந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுறாங்க அப்படிங்கறதான் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. இவ்வளவு நாட்கள் மறைமுகமாக இருந்தது, ஓபனா ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி வந்து மறைமுக ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னது பொதுமக்கள் மத்தியில நல்லா வந்து ரீச் ஆயிருக்குல்ல, அதுக்காக தான் இவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.